ஹலோ ஷாயி, இப்போ நம்ம செய்யக்கூடிய ப்ராப்ளமும் ஒரு ஃபென்டாஸ்டிக் ப்ராப்ளம். இந்த பாருங்கள், என்னன்னு கேட்டால், இந்த மாதிரி ஒரு கேபிள் இருக்குது, இந்த மாதிரி ஒரு கேபிள் இருக்குது, இந்த பக்கம் வந்து என்ன செய்கிறாங்க, 6 கிலோ நியூட்டன் ஃபோர்ஸ் மூலமாக இந்த பக்கம் என்ன செய்கிறாங்க, இட் இஸ் புல் இட் அப், ரைட். அப்படி புல் பண்ண உடனே இங்கே எவ்வளோ ஆங்கிள் உண்டாகுது, இட் ஃபார்ம்ஸ் 55 டிகிரி. இங்கே எவ்வளோ ஃபார்ம் பண்ணுது, இட் இஸ் ஆல்ஃபா. ஆல்ஃபா எவ்வளோ ஃபார்ம் பண்ணுறதா சொல்கிறாங்க, 30 டிகிரி ஃபார்ம் ஆகுது, ரைட். அப்படின்னா என்ன கேட்குறாங்கன்னா, இந்த கேபிளில் எவ்வளோ டென்ஷன் இருக்கும், இந்த கேபிளில் எவ்வளோ டென்ஷன் இருக்கும் இப்படின்னு கேட்குறாங்க. சிம்பிளாக இதை சால்வ் பண்ணிடலாம், சரியா? அப்போ சார் என்ன எப்படி சொல்லித்தர முயற்சி பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் புக்கில் உள்ளது எப்படி நான் சொல்லலை, ரைட். ஏன்னா அதை சால்வ் பண்ணுறதுக்கு உங்கள் புக்கில் கொடுத்ததை விட வெரி எஃபிஷியன்ட் மெத்தட் இருக்குது, அதுக்கே ஒரு தியரம் இருக்குது, ரைட். தட் தியரம் இஸ் கால்ட் அஸ் லெமிஸ் தியரம், ரைட், லெமிஸ் தியரம். ஸோ நம்ம வந்து ஒரு ட்ரையாங்கிள் மேற்கனவே படிச்சிருக்கோம், திஸ் இஸ் ட்ரையாங்கிள், ட்ரையாங்கிள் லா உங்களுக்கு தெரியும், திஸ் இஸ் சைன் லா, ஓகே. ஏ பை சைன் ஏ இஸ் ஈக்குவல் டு பி பை சைன் பி இஸ் ஈக்குவல் டு சி பை சைன் சி. இப்போ இந்த டயக்ராம் கவனமாக பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வெக்டார் ஃபார்ம் எழுதியிருக்கேன், திஸ் இஸ் ஏ வெக்டார், திஸ் இஸ் பி வெக்டார், ரெண்டையும் கூட்டினா இப்படி சி வெக்டார் இருக்கணும், ரைட். அதுக்கு பதிலாக சே அதுக்கு எக்ஸாக்டாக ஆப்போசிட்டில் இப்படி ஒரு ஃபோர்ஸ் இருந்துச்சுன்னா, அந்த ஃபோர்ஸு இந்த ஏவையும் பியும் கேன்சல் பண்ணி, ஏன்னா ஏ பியும் சேர்ந்து இப்படி ஒரு ஃபோர்ஸை க்ரியேட் பண்ணுது, அதுக்கு எக்ஸாக்ட்லி ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் அதை நல்லிஃபை பண்ணிடும். ஸோ ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டில் ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டாரும் பி வெக்டாருக்கு எக்ஸாக்டாக ஆப்போசிட்டாக சி வெக்டார் இருந்துச்சுன்னா எல்லா ஃபோர்ஸும் நல்லிஃபை ஆயிரும். இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ஸில் இந்த மாதிரி டயக்ராமை வச்சுருக்கிறது ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு உகந்தது இல்லை, ஏன்னா அப்படி அமையாது, இப்படி தான் படம் இருக்கும். அப்போ இதற்கேற்ற மாதிரி தான் நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். ஸோ அதை தான் லேமி பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு பாருங்கள், இப்போ இந்த ஏ வெக்டரை அப்படியே நம்ம ஏன் போடுறோம், ஓகே. அடுத்து நான் பி வெக்டர் போட போகிறேன், எங்கே போகிறேன், அவரோட ஆரிஜினில் இருந்து எல்லா ஃபோர்ஸும் காமன் பாயிண்ட்டில் வர மாதிரி. ஸோ இங்கே பாருங்கள், திஸ் கை இஸ் பி, ஓகே. தென் கம் சி, இப்போ என்ன பி எப்படி வந்துச்சு, இங்கே போயிட்டார். அப்போ சி எப்படி இருப்பார், ஹீ ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஹியர், ஊ ஜஸ்ட் சி, சி இங்கேருந்து ஆரம்பிக்கிறார், இங்கேருந்து ஆரம்பிக்கிறார், இப்போ சி, ரைட். நம்ம ஆங்கிள் டிஃபைன் பண்ணணும், எப்படி பண்ணுறது, சே இந்த ஏக்கும் பிக்குள்ள ஆங்கிள், இந்த அந்த ஆங்கிள் தான் ஃபஸ்ட்டு வேணும். நீங்கள் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா இது 180. ஸோ இந்த ஆங்கிள் எவ்வளோவா மாறிடும், இவன் சின்னு சொன்னால் திஸ் இஸ் 180 மைனஸ் சி. ஸோ ஒன்று சொல்கிறேன், மற்றதை நீங்கள் திங்க் பண்ணி பார்த்துக்கோங்க, ஓகே. ஸோ வெயிட் இஸ் நாட் கமிங், ஓகே, 180 மைனஸ் சி. அதே மாதிரி இதை போய் செஞ்சிடலாம், திஸ் பிகம்ஸ் 180 மைனஸ் ஏ, திஸ் பிகம்ஸ் 180 மைனஸ் பி. நவ் இதான லா, ஏ பை சைன் ஏ இஸ் ஈக்குவல் டு பி பை சைன் பி இஸ் ஈக்குவல் டு சி பை சைன் சி. இதுதான் யாருடைய தியரம், ட்ரையாங்கிளுடைய லா, சைன் லா, வெரி ஃபேமஸ் லா. அப்போ லேமிஸ் தியரத்தில் இது எப்படி மாறும்னு கேட்டிங்கன்னா, இந்த ஏ இருக்கு இல்லையா, இந்த ஏ சி ஒரு ஃபேமஸ் ஐடென்டிட்டி இருக்குது, சைன் 180 மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா, ரைட். ஏன், இட் இஸ் வெரி சிம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள், சே இதான் சைன் கர்வ்னு வச்சுக்கோங்க, இதான் அதனோடய பீக், ஓகே. ஸோ திஸ் இஸ் 0, திஸ் இஸ் 180. ஸோ சைன் தீட்டானா அப்போ எந்த இடத்துல இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் சே 30 டிகிரின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 30 டிகிரி ஐ மார்க் அப்ராக்சிமேட்டாக, சே திஸ் இஸ் 30 டிகிரி, இதுதான் சைன் 30 வேல்யூ, ரைட். சைன் 180 மைனஸ் தீட்டானா எவ்வளவு, சைன் 150, ஓகே. நீங்கள் டயக்ராம் வரைஞ்சிங்கன்னா திஸ் இஸ் 150. நவ் யூ அப்சர்வ் சைன் 30 யூ சைன் 150 தே லைன் இஸ் சேம் லைன். ஸோ சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் 180 மைனஸ் தீட்டா. இது ட்ரிக்னாமெட்ரியில் நம்மளுடைய வெரி எர்லியர் கிளாஸில் படிச்சிருப்போம். ஸோ தேர் ஃபோர் இந்த ஈக்குவேஷன் எப்படி மாற்றலாம், ஏ பை சைன் 180 மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ டிவைட் பை சைன் 180 மைனஸ் சி இஸ் ஈக்குவல் டு சி டிவைட் பை சைன் 180 மைனஸ் சி. ஸோ இங்கே அதை எப்படி அப்ளை பண்ணலாம்னா, ஏ டிவைடட் பை சைன் திஸ் ஆங்கிள், சே இது ஏதோ ஒரு பட்சத்துக்கு இங்கே 180 மைனஸ் ஏன் இருக்கு, பட் வாட் எவர் மேபி திஸ் ஆங்கிள், தட் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு பி டிவைடட் பை வாட் எவர் மேபி திஸ் ஆங்கிள், சைன் ஆஃப் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு சி டிவைடட் பை, ஓகே, திஸ் ஆங்கிள், சைன் ஆஃப் திஸ் ஆங்கிள். ஸோ இந்த டூலை கையில் எடுத்துட்டிங்கன்னா, அங்கே பாருங்களேன், இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு ஐ திங்க் 10 செகண்ட் கூட ஆகாது, ஐ ஷோ யூ, ஓகே. நவ் வி டேக் அப். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், இப்போ நம்ம ஒன்றுனா ஆரம்பிக்கலாமே. நான் எதை எடுத்துக்கிறேன், நான் ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கிறேன், 6 கிலோ நியூட்டன், ஓகே. 6 கிலோ நியூட்டனுக்கு ஆப்போசிட் ஆங்கிள் சைன் 95.
So 6 kilo Newton divided by sin 95. I think better taking yellow will be better. Okay. Is equal to younger can TA and dark can TA. TA ka opposite la irukkuri angle yaar ive. This is 120. Ah, okay. Inga na pilligalukku enna solano the angle na kanupidik appdi solala illaya that I should tell. Inga parunga idu 30 degree nammalku theriyum kuduthirukanga. Idu 55 degree nu theriyum. So 55 plus 30 85. அப்போ இந்த ஆங்கிள் கண்டிப்பாக என்னவா தான் இருக்கணும், திஸ் ஷுட் பி 95. ரொம்ப சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த ஆங்கிள் எவ்வளவு, திஸ் இஸ் 30 டிகிரி. நீங்கள் மனசில் இப்படி ஒரு கோடு போடுங்க. ஸோ இந்த ஆங்கிள் ஈக்குவல். ஓகே, ஸோ இது 30னா இதுவும் 30, இது 90 டிகிரி. ஸோ 30 ப்ளஸ் 90 120. ஸோ இது 95, இது 120, ரெண்டு பேரையும் கூட்டினா 5 11. ஓகே, 225. சரி, அப்போ 225 இருந்துச்சுன்னா கரெக்டாக கூட்டணும் பிள்ளைங்களா, 215, 215. ஓகே, ஸோ அப்போ இந்த ஆங்கிள் எவ்வளோவா இருக்கணும், 145. ஏன், ரெண்டு பேரும் கூட்டினா 360 வந்துடும். ஸோ மொத்த ஆங்கிள் 360. ஸோ இதெல்லாம் சிம்பிள் ஒர்க். ஒன்ஸ் திஸ் ஒர்க் இஸ் டன், இதெல்லாம் ஒரு செகண்டில் நம்ம செஞ்சிடலாம் இல்லையா. ஐ டேக் மாற்றி கலர் எடுக்கிறேன், எல்லோ. ஸோ நம்ம என்ன செஞ்சுக்கலாம், திஸ் இஸ் 6 divided by sin 95 is equal to this TB divided by sin 45 is equal to TA divided by sin 120. முடிஞ்சு. இப்போ TA கண்டுபிடிச்சா எப்படி கண்டுபிடிப்பீங்க, 6 divided by sin 95 into sin 120, you get the value. TB கண்டுபிடிக்கிறதுனா தட் இஸ் மீனிங் டென்ஷன் இன் தி ஸ்ட்ரிங் B, எப்படி கண்டுபிடிப்பீங்க, திஸ் வேல்யூ இன்டு sin 45, ரைட். ஸோ யூ கெட் தி வேல்யூ. ஸோ ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட் செஞ்சிடலாம், ப்ரொவைடட் லேமிஸ் தீரம் தெரிஞ்சா, ரைட். ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன் வரும்பொழுது பெட்டர் யூஸ் லேமிஸ் தீரம். சரியா ஷேக், சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் என்ன செய்யுங்க, எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள், ரைட். ஸோ பெஸ்ட் விஷஸ், நம்ம என்ன செய்யலாம், அடுத்த காணொலியில் சந்திக்கலாம்.